ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப கிறிஸ்பியான சாண்ட்விச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு 4 உருளைக்கிழங்கை நல்லா குக்கரில் வேக வச்சு தோல் விரித்து இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சுட்டு இது கூட 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். கூடவே வந்து கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். சாட் மசாலா இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தை வந்து புளிஞ்சு விட்டால் கூட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், உங்களோட விருப்பம். பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த மாதிரி பிரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு இதில் ஒரு பக்கம் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து தடவிக்கலாம். டொமேட்டோ சாஸ் வந்து தடவும் போது நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் பொட்டேட்டோ மசாலாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் தான் சேர்க்குறேன், உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா வந்து இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது மேலே இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் வச்சு ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரியே மிச்சிருக்கிற பிரெட் ஸ்லைஸ்லையும் சாஸும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ மசாலாவும் சேர்த்து இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 4 சாண்ட்விச் வந்து இதில் ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போது ஒரு தோசை தவா எடுத்துருக்குறேன், இதில் வந்து நெய் விட்டுக்கலாம். நெய் ஆயில் இல்லைன்னா வந்து வெண்ணெய் விட்டுக்கிட்டு இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாண்ட்விச் வந்து வச்சு ஒரு 2 நிமிஷம் ஒரு பக்கம் வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கமும் வந்து நெய் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து இன்னொரு பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் 2 சைடும் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும். கல் சூடானதும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை டோஸ்ட் பண்ணி எடுங்க, அப்போ தான் மொறுமொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற சாண்ட்விச்சையும் இதே மாதிரி நெய் விட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு வச்சுட்டோன்னா 10 நிமிஷத்தில் இந்த சாண்ட்விச் வந்து செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.